வணக்கம் வாழைப்பழங்களில் நிறைய வகைகள் இருந்தாலும் விலை மலிவானதும் எல்லா இடங்களிலும் எளிதாக கிடைக்கக்கூடியது பூவன் வாழைப்பழங்கள் இந்த பூவன் பழத்தில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இரும்பு சத்து மக்னீஷியம் பொட்டாசியம் சோடியம் உள்ளிட்ட பல சத்துகள் வளமாக உள்ளது அந்த வகையில் தினமும் ஒரு பூவன் பழம் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் என்ன யாரெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இரவு நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடலாமா யாரெல்லாம் இரவில் சாப்பிடக்கூடாது என்பது போன்ற பல சந்தேகங்களுக்கு வீடியோவை இறுதி வரை தவிர்க்காமல் பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க அதிக நார்சத்து உள்ள பூவன் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் உங்கள் குடல் இயக்கம் சீராக இருக்கும் இதனால் மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது உண்மையில் மலச்சிக்கல்தான் பல நோய்களுக்கு அடிப்படையே எனவே மலச்சிக்கல் உள்ளவர்கள் தினமும் இரவு படுக்கும் முன்பு இரண்டு பூவன் பழம் சாப்பிட்டு இளம் சூடான வெந்நீர் குடித்து வந்தால் அடுத்த நாள் காலையில் மலம் எளிதாக வெளியேறிவிடும் அதேபோன்று அஜீரணக் கோளாரால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு வேளை மற்ற உணவுகளை தவிர்த்துவிட்டு இந்த வாழைப்பழத்தை மட்டும் ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கும் அதே போன்று தினமும் ஒரு பூவன் பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் நாள்பட்ட அல்சர் இருந்தாலும் எளிதில் நீங்கிவிடும் அடுத்து துத்தநாகம் விட்டமின் ஏ செலீனியம் மற்றும் புரதம் என பல சத்துக்களை கொண்ட இந்த பூவன் வாழைப்பழம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை அதிக அளவில் வழங்குகிறது எனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் தினமும் ஒரு பூவன் வாழைப்பழம் சாப்பிட்டால் மிக நல்லது முக்கியமாக தசைகளின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயன்படக்கூடியது அதேபோன்று இதில் உள்ள செரட்டோனின் என்ற முக்கியமான ஹார்மோன் நமது மனம் மகிழ்ச்சியாக இருக்க தேவையான பண்புகளை கொண்டுள்ளது அதாவது மூளையில் இயற்கையாக செரட்டோனின் உருவாக இந்த வாழைப்பழம் உதவுகிறது மேலும் பூவன் பழத்தில் உள்ள மெலட்டோனின் ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கிறது எனவே தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இரவு படுக்கும் முன்பு ஒரு டம்ளர் பால் குடித்துவிட்டு இந்த பூவன் பழத்தையும் சாப்பிட்டு வந்தால் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் அதே போன்று வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருப்பதால் மூளையின் திறனையும் அதிகரிக்கிறது நல்ல மனநிலை வைத்து கொள்ளவும் துணை புரிகிறது அடுத்து வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்து இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறது குறிப்பாக இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் சீராக இயங்க உதவி செய்கிறது பொதுவாக பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகள் இரத்த அழுத்தத்தை குறைப்பதிலும் இதய நோய்கள் பக்கவாதம் வராமல் தடுப்பதிலும் சிறந்தது என்பதால் பொட்டாசியம் அதிகம் உள்ள இந்த வாழைப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் ஆபத்தான நோய்களை தவிர்க்க முடியும் அடுத்து இதில் உள்ள அதிக இரும்பு சத்து உடலில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரித்து இரத்த சோகையை போக்கக்கூடியது அதே போன்று இதில் உள்ள பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கும் நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் சோர்வான தசைகளை வலுவாக்க உதவுகிறது எனவே மாலை நேரங்களில் ஒன்று அல்லது ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது அடுத்து இதில் அதிகம் உள்ள விட்டமின் ஏ சத்து கண் சம்பந்தமான நோய்கள் வராமல் பாதுகாக்கக்கூடியது அதே போன்று சிலர் இரவு நேரத்தில் நெஞ்சரிச்சலால் அவதிப்படுவார்கள் இவர்கள் இரவு உணவு சாப்பிட அரை மணி நேரத்திற்கு முன்பு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் இதனால் உணவு குழாயில் தேவையற்றி இருக்கும் பாக்டீரியாக்களை நீக்கி நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குகிறது இதனால் சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணமாகி உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது முக்கியமாக உடல் சூட்டையும் குறைக்கக்கூடியது அடுத்து புகைப்பிடிப்பவர்களுக்கு அந்த பழக்கத்தை கைவிட செய்யும் மிக சிறந்த மருந்தாகும் இந்த பூவன் வாழைப்பழம் எப்படி என்றால் புகைப்பிடிக்கும் எண்ணம் மனதில் தோன்றும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு பூவன் வாழைப்பழம் சாப்பிட்டால் அந்த எண்ணம் மாறிவிடும் மேலும் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மக்னீசியம் சத்துகள் புகைப்பிடிப்பதால் உண்டான நிக்கோடின் கிருமிகளை உடலிலிருந்து சுத்தப்படுத்தும் உதவுகிறது அடுத்து முக்கியமாக காலை நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் ரெண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டால் போதும் உடலுக்கு தேவையான சத்துகள் கிடைத்துவிடும் இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் மேலும் மதிய உணவு எடுத்துக்கொள்ளும் வரை பசி இல்லாமலும் இருக்கும் அடுத்து சர்க்கரை நோயாளிகள் பூவன் வாழைப்பழம் சாப்பிடலாமா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தில் பதினான்கு கிராம் சர்க்கரையும் ஆறு கிராம் ஸ்டார்ச்சும் உள்ளது அதே சமயம் இதில் அதிக அளவு நார் சத்தும் குறைந்த கிளைசமி குறியீட்டையும் கொண்டதால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக வாழைப்பழம் சாப்பிடலாம் அதே சமயம் அரிசி கோதுமை போன்ற கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளோடு சேர்த்து சாப்பிடாமல் தனியாக சாப்பிடுவது நல்லது அதாவது காலையில் ஒரு பழம் சாப்பிட்டால் அதன் பிறகு ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு இட்லி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் கிடைத்து ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரையின் அளவும் அதிகரிக்காது இப்பொழுது இரவில் வாழைப்பழம் யார் யார் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று பார்ப்போம் ஆஸ்துமா சைனஸ் சளி தொந்தரவு இருப்பவர்கள் மற்றும் குளிர்ச்சியான உடலை கொண்டவர்கள் இரவு நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் பொதுவாக நமக்கு எதுவுமே எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை அந்த வகையில் ஏராளமான நன்மைகள் கொண்ட எளிதாக எங்கும் கிடைக்கும் இந்த பூவன் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் பலன்கள் கண்கூடாக தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள பல ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி